والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك بالحق بشيرا ونذيرا ولا تسأل عن أصحاب الجحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون صدق الله العظيم بنيتركم مريادكم مريا إسلامي فريق رغلية قرد أمرهم تفسير لي إذر غلم நசரானியர்களும் அல்லாஹ் எங்களோடு பேச வேண்டும் அல்லது அத்தாட்சி வேண்டும் என்றெல்லாம் பெருமானாரிடம் கேட்ட திருமறையின் விரிவாக்கத்தை நாம் பகிர்ந்தோம். இன்று ஓதப்பட்ட சூரத்து பக்ராவினுடைய 119, 120, 121வது வசனம் இப்பொழுது ஓதப்பட்டது. அதனுடைய ஒளிரங்கமான பொருளானது, நபியே உங்களை நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை விடுப்பவராகவும் உண்மையுடன் நாம் அனுப்பினோம், நரகவாசிகளை பற்றி உம்மிடம் வினவப்பட மாட்டார். நபியே, நீர் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மார்க்கத்தை பின்பற்றாதவரை அவர்கள் உம்மை பற்றி திருப்தி கொள்ள மாட்டார்கள், ஆனால் அல்லாஹுவின் வழியே நேரான வழியாகும் என்று கூறுவீராக. உமக்கு ஞானம் வந்த பின்பும் அவர்களின் மன இச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாஹுவிடமிருந்து காப்பாற்றுபவனோ உதவியாளனோ யாரும் உமக்கு இருக்க மாட்டார்கள். நாம் வேதம் வழங்கியோரில் யார் அதை வாசிக்க வேண்டிய முறையில் வாசிக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த வேதத்தை நம்புவார்கள். யார் இதை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களே இழப்புக்குரியவர்கள் என்பது இதன் பொருள். முதல் வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னா அர்சல்னாக முபஷிரம் பில் ஹக்கி பஷீரம் வ நதீரா வலா துஸ்அலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம். தன் பெருமானாரை சத்தியத்தை கொண்டும் சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை விடுப்பவர்களாகவும் உம்மை நாம் அனுப்பினோம், நரகவாசிகளை பற்றி உங்களிடம் வினவப்படாது என்ற வசனத்தின் விரிவாக்கத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹு தஆலா முதல்ல நல்ல செய்தியை முதல்ல மக்களிடம் சொல்லுங்க என்று சொல்லியிருந்தார். இப்ப பெருமானார் நற்செய்தியை எப்படி சொல்ல முடியும், யார் சொல்ல முடியும் என்றால், வேறொரு வசனம் அதற்கு கட்டியம் கூறும், இன்னாக்க ஷாஹிதன் ஓ முபஷிரன். பெருமானாரை சாட்சியாளராக அல்லாஹ் அனுப்புகின்றான். எல்லாவற்றையும் எல்லா நபிமார்களுக்கும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உண்டால ஒரு மாபெரும் பாரிய வித்தியாசம் என்னவென்றால், மற்ற நபிமார்கள் அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொல்லி அனுப்பியதை அவர்கள் எத்தி வைப்பார்கள், ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் நேரடியாக கொண்டு காட்டிட்டான். அதனாலதான் நீங்க சாட்சியாளர்கள் என்றெல்லாம் சொல்லும். சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், மலக்குமார்களை பார்த்தார்கள், சொர்க்கத்தில் யார் யாருக்கு சொர்க்கம் யார் யாருக்கு நரகம். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுதுட்டு மெம்பரில் ஏறினார்கள், லொஹர் வரைக்கும் பேசினார்கள், லோகர் தொழுதுட்டு மெம்பரில் ஏறினார்கள், அசர் வரைக்கும் பேசினார்கள். சஹாபிகளும் இருந்திருக்காங்க. சஹாபிகள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள்
மனனம் செய்ய முடிந்ததே நாங்கள் மனனம் செய்தோம். அவ்வளவு விசைத்து சொன்னார்கள். ஒரு கையில் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளையும் ஒரு கையில் நரகவாசிகளும் எனக்கு காட்டப்பட்டது. ஆனா ஊத்தியத்தில் இழ்மல் அவ்வலீன வல்ல ஆகிறேன், இதற்கு முன்னுண்டானவர்களுடைய ஞானமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பின்னுண்டானவர் கடைக்கோடி உள்ளவர்களுடைய ஞானமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நற்செய்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி எதை பற்றி? சோனத்தை பற்றி தான். சோனத்தை பற்றி சொல்வதுதான் நற்செய்தி. யாருக்கு சோனம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சோனத்தை பற்றி குர்ஆனும் நிறைய சொல்கிறது, அர்லுஹா கார்லி சமாய் வல்லல், வானம் பூமியை விடவும் ஒரு சொர்க்கமே அதை விடவும் பெரியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகத்தின் கடைக்கோடி மனிதனான சீனாவில் பிறக்கக்கூடியதான் கடைசி மனிதன் பெருமானாருடைய ஹதீஸ் அறிவிக்கிறது. அவ்வளவு பேர்களையும் எட்டு சோனம் இருக்கிறது, அதுல ஒரு சோனத்துல எல்லாத்தையும் கொண்டு போட்டாலும் கூட சொர்க்கம் அதைவிட விசாலமானது என்று குர்ஆனே கூறுகிறது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்திகள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். கண்ணாடி மாளிகைகள் இருக்கும், உள்ளிருந்து வெளியே பார்க்க முடியும் என்றெல்லாம் அதனுடைய வர்ணனைகளை சொல்லிவிட்டு வரும்பொழுது யாருக்கு அந்த மாளிகைகள் கிடைக்கும் என்று ஒரு கிராமவாசியான சஹாபி கேட்டபொழுது, மன் அத்தியபல் கலாம், யார் நல்ல வார்த்தைகளா பேசுறாங்களோ, தீய வார்த்தைகள் இல்லாம அவங்க பேசுறது பூராவே அழகான வார்த்தைகளாக இருக்கும், நல்ல வார்த்தைகளை பேசுபவர்களுக்கு அந்த மாளிகை, தாம் ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாளிகை, இரவில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நின்று தொழக்கூடியவர்களுக்கு அந்த மாளிகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் சுப செய்தி. இப்படி எத்தனையோ சமயங்களில் சுப செய்தி சொல்லியிருந்தார்கள். கண்ணால் பார்க்கின்றார்கள் அவர்கள். மதீனாவிலே ஒரு வயதான மூதாட்டி, தள்ளாடக்கூடிய கிழவி, கணவன் இல்லை, ஒரே ஒரு மகன், இன்னும் திருமணம் முடிக்காத வாலிப வயசு, கடைசி காலத்தில் அவங்களுக்கு பிறந்ததோடு அவர் கணவன் இறந்து விட்டார். தன்னுடைய மகனுக்கு திருமண விஷயமாக பேசணும், மகன் வந்த உடனே கல்யாண விஷயமாக பேசணும்ட்டு மகனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மகன் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க, வாலிப வயசு. வந்தவுடன் தாயிடம் சொல்கின்றார்கள், அம்மா உங்களிடத்தில் நான் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று மகன் கூறுகின்றார். அம்மாவும் சொல்றாங்க, நானும் உன்னிடத்தில் ஒரு விஷயம் பேசுறதாக தெரிந்தேன், சரி பரவாயில்ல நீ சொல்லு என்று மகனுக்கு முன்னுரிமை அளிக்கின்றார்கள். ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அம்மா பத்ரி யுத்தத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, குறைந்த நபர்கள் இருக்கிறாங்க, நானும் போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த தாய்க்கு இந்த மகனை விட்டா வேற ஆள் இல்லை, ஆனா தாய் அனுமதிச்சா போகலாம், போக வேண்டாம் என்றால் போகாம இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கு மார்க்கத்தில், அதனாலதான் அனுமதி கேட்கிறாங்க. அப்ப போய் என்ன செய்ய போற அப்படிங்கிறாங்க, நான் ஷஹீத் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்ப அந்த தாய் தன்னுடைய தான் எதற்காக வேண்டி மகனை எதிர்பார்த்துக்கிட்டு அந்த ஆசையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு மகனை நெற்றியில் முத்தமிட்டு பத்ரி யுத்தத்திற்காக அனுப்பி வைக்கிறார்கள். மறுநாள் யுத்தம், ஒரு தண்ணீர் தேக்கம் முஸ்லிம்களுடைய பகுதியில் இருக்கிறது, போர்க்காலத்தினுடைய அந்த பகுதியில் இருந்தது. அந்த தண்ணீரில் எதிரிகள் யாரும் விஷம் கலந்துவிடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிவார்த்து அம்பு எய்யக்கூடிய திறமையான ஒரு சஹாபி, அவருடைய பேரும் வரலாற்றில் இருக்கிறது, அந்த சஹாபிய காவலுக்கு வச்சிருக்காங்க. இரவு முழுக்க இந்த தண்ணீர் தடாகத்தின் பக்கத்தில் நின்று கொண்டு எதிரிகள் யாரும் வராம பார்த்துக்கிடுங்க என்று. இப்பொழுது இருட்டு நேரம், ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தண்ணீர் தாகம், நடுநிசியிலே அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக அங்கு செல்ல பொழுது எதிரி என்று அந்த சஹாபி என்ன செய்தார்கள், அம்பு எய்து அந்த அம்பு சரியான முறையிலே தொண்டைக்குழியிலே பாய்ந்து அவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள். இப்ப யுத்தம் முடிந்தது, வரலாறு காணாத மாபெரும் வெற்றி, வெற்றியினுடைய கழிப்பில் சஹாபிகள் என்ன செய்யறாங்க, போர் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச அந்த சம்பவங்கள்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரமலானிலேயும் மாதிரி விரிவாக நம்ம சொல்லுவோம்.
இப்பொழுது வெற்றி கழிப்பிலே குதிரைகள் புழுதியை கிளப்பிக் கொண்டு வீரர்கள் எல்லாம் திரும்பி மதீனாக்கு சொல்லிக்கிட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரக்கூடிய வீரர்களை எதிர்பார்த்து அவங்க குடும்பத்தார்கள் எல்லாம் அந்த வழியில நின்று வர்றாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வயதான மூதாட்டி கம்ப ஊனிக்கொண்டு தன்னுடைய மகன் வருகிறானா என்று வந்துகிட்டே இருக்காங்க. என்னுடைய மகன் ஹாரிசா வர்றாங்களா, என்னுடைய மகனை பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்பொழுது ஒருவர் கொஞ்சம் இங்கிதம் தெரியாத ஒரு சஹாபி, உங்க மகன்லாம் இறந்துட்டாரு, சஹீதெல்லாம் கிடையாது, போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அம்பு ஏயப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார் என்று ஓபனா சொல்லிட்டான். இப்ப இந்த வயதான மூதாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் சாதாரணமான மௌத்து என்றால், ஷஹீத் என்றால் நான் பொறுமை செய்து கொள்கிறேன், நான் அழமாட்டேன். ஆனால் ஷஹீத் இல்ல, அவர் சோனவாசி இல்ல, சாதாரணமான மௌத்து தான் என்றால் நான் ஒப்பாரி வச்சு அழுவேன். ரசூலுல்லாஹ் அந்த தாய் சொல்றாங்க. அண்ணலும் பெருமானா சல்லாஹ் இஸ்லாம் அவங்க கடைசியா வர்றாங்க, அவங்களை சந்திச்சு கேட்கறாங்க, எல்லா வீரர்களும் சென்று விட்டார்கள், பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்கள் ஜன்னத்தில் ஃபிருதோஸை பார்க்கிறாங்க. அதுதான் ஷாஹிதன் ஓ முபஷிரன் ஓ நதீரா. பெருமானா சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். நிறைய சம்பவம் வருது, கபூர்ல வேதனை நடக்கிறத, கபூர் மண்ணுக்கு கீழே நடக்கிறதை பார்த்தார்கள், மூசா அலி இஸ்லாம் கபூருக்குள்ள தொழுது கொண்டிருந்ததை பார்த்தார்கள். அப்ப சுப செய்தி சொல்லக்கூடிய நபராக அல்லாஹ் ஜல்லஷானத்தல்லா பெருமானா சல்லாஹ் செல்லம் உன் மகன் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ல இருக்கின்றார் என்ற வாழ்த்தை, சுப செய்தியை, நற்செய்தியை சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம். இங்கே பல்வேறு விஷயம் அந்த சம்பவங்கள் நீண்டு கொண்டு போகும். அவர் நம்மை சொல்ல வருவது, பெருமானா சல்லாஹ் செல்லம் அவர்கள் சுவனவாசிகளை பற்றியும், சோனத்தில் என்னென்ன தரஜாக்கள் இருக்கின்றன, எட்டு வாசல்கள் இருக்கின்றன, அதனுடைய உயர்ந்த சொர்க்கம் எது, அடுத்தடுத்த சொர்க்கம் எது, ஒரு 100 தரஜாக்கள் இருக்கின்றன சொர்க்கத்தில். இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்தை பற்றி பல நேரங்களில் சொல்லியிருக்கின்றார். சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமியத் வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, உள்ளத்தால் சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு அதனுடைய வர்ணனைகள் இருக்கும் என்று சொல்லிட்டான். சொர்க்கத்தை படைத்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்புகின்றான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. 600 இறக்கைகளுடன் அவர்கள் பல ஆண்டுகள் பறந்து போகின்றார்கள், அது போய்கிட்டே இருக்கு. இதுக்கு இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன், அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னா, ஒரு சொர்க்கத்தினுடைய 10 ஒரு பகுதியை கூட நீங்க என்ன செய்யல, பார்க்கவில்லை. அப்ப சொர்க்கத்தினுடைய விசாலம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வேகம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு வேகமாக செல்லக்கூடியவர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் கிணற்றில் அவர்களை தள்ளிவிடும்போது, கிணற்றிலிருந்து கீழே விழுவதற்குள் 7வது வானத்தின் அரசியலுக்கு பக்கத்தில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினார். கீழே உழறதுக்கு முந்தி தன்னுடைய இறக்கையில் அவர்கள் தாங்கினார்கள். அவ்வளவு வேகமாக பறக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட பல ஆண்டுகள் கடந்தும் ஒரு சொர்க்கத்தின் 10 ஒரு பாகத்தை கூட அவர்கள் காண முடியவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி உண்டான சுப செய்தியை நமக்கு சொல்லிக் காட்டியிருக்கின்றனர்.